அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதிரடியாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் குறித்து பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து யார் யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறது வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் வந்து எதனால் வந்து டிலே ஆச்சு, இது வந்து எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க, சில பேருக்கு வந்து டவுட் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுறக்குள்ளே அசோதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிரடியாக கூட்டு சங்க தரப்புலேருந்து நம்மளுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த சென்னை, தருமபுரி, திருவண்ணாமலை இவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு உங்கள் மாவட்டத்துக்கும் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகிடுங்க. எல்லாருமே கம்யூனிட்டிஸாக பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சீனியர் அடிப்பில் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி செக் பண்ணலாம் கூட லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சல்யூட்டே பண்ணுவாங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்பது முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட்டில் சல்யூட் ஆகிட்டால் கூட நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் ப்ராப்பராக நீங்கள் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கணும். இருந்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிடுங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து 10th 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து நேம் லிஸ்ட் வந்து வந்துடும். இதில் வந்து தகுதியானவர்களை எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்களே, ஸோ அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க, அவங்க உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டுருப்பாங்களே, ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய ஸோ பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே மக்கள்கிட்ட வந்து பேசணும் இல்லையா, ஸோ இது மாதிரிலாம் தகுதிகள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, ஸோ கன்ஃபார்மாக உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்துடும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து அந்த ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ உங்கள் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்ட்டில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே தகுதியானவர்கள் எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு டவுட்டும் இருக்குது, இது வந்து டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் வந்து செலக்டாக இருக்காங்களா, இதில் வந்து ஒரு 5-6 பேர் நீங்கள் வந்து விசாரித்து தெரிஞ்சுக்கனாலே போதும். கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் அவங்க வந்து தகுதியானவங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.